வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம் 102.6 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையோடாக உங்களை சந்திக்கிறோம். இன்றைய தினம் ஏப்ரல் 25 2018 தேசிய நாடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தவிருக்கிறோம். இன்றும் செய்திகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் மூர்த்தி. வணக்கம் மூர்த்தி. வணக்கம் பிரசன்னா. அந்த வகையில் இன்றைய தினமும் நாங்கள் பத்திரிகைகளில் அநேகமாக முக்கியமான சில செய்திகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தேசிய அரசாங்கத்தில் நீடிப்பதா இல்லையா என்பது குறித்த தீர்மானம் அளிப்பதற்காக சுதந்திர கட்சியினுடைய மத்திய குழு நேற்றிரவு கூடி நீண்ட நேரம் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறது. அதனை மையப்படுத்திய சில தகவல்களை இன்றைய நாளர்களில் நாங்கள் அறிய கிடைக்கிறது. அதுபோலவே அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. புத்தாண்டின் பின்னர் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டமாக இந்த அமைச்சரவை கூட்டம் கருதப்படுகிறது. இதன் பின்னர் இதற்கு முன்னதாக நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தினை பகிஷ்கரித்தவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருப்பதான செய்திகளை அறிய முடிகிறது. அதுபோலவே நல்லாட்சி அரசை நாங்கள் கவிழ்த்தே தீர்வோம் என்பதாக சந்திம வீரக்குடி பாலாண்டவர்களுடைய கருத்தை மையப்படுத்தியதான செய்திகளை நாங்கள் இன்றைய தினத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து நல்லாட்சி தொடரும் என்பதாகவே அவர்களுடைய கருத்து அமைந்திருப்பதான செய்திகளையும் இன்றைய நாளர்களில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்த கருத்துக்களை மையப்படுத்தியதான செய்திகளை இன்றைய நாளர்கள் முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரித்திருக்கின்றன. குறிப்பாக எல்லை நிர்ணய அறிக்கை 3-2 பெரும்பான்மையுடன் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும், அதன் பின்னர் தான் இது பற்றி பேச முடியும் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மறுசீரமைப்புக்கான அரசியல் சபை நேற்று கூடியிருந்தது. அதன் பொழுதும் சில முக்கியமான தீர்மானங்கள் எட்டப்படாத நிலையில் மீண்டும் அதற்கான அந்த சபை மீண்டும் இன்று கூடவிருப்பதான தகவல்களை இன்றைய நாளர்களில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம், அதேபோல் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டம் தொடர்பான விரிவான தகவல் குறித்து நாங்கள் கவனப்படுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான பிரதான தலைப்புச் செய்தி இப்படி சொல்கிறது. நல்லாட்சி அரசை கவிழ்த்து தீர்வோம், மே 8 எதிர்க்கட்சியில் அமருவோம் என்கிறது சூகாவின் ரணில் எதிர்ப்பு குழு என்பதான செய்தி பிரதான தலைப்புச் செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். அதேபோல் மற்றொரு செய்தி, அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்க சூகா அமைச்சர்கள் முடிவில் ஜனாதிபதியுடன் மந்திராலோசனை என்பதான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. அதேபோல் மற்றொரு செய்தி, தேசிய அரசாங்கத்தில் நீடிப்பதா இல்லையா, சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூடி நேற்றிரவு நீண்ட நேரம் கலந்துரையாடல் என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரிபதியினுடைய முதல் பக்க செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் இன்றைய தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி காணப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி அவர்களை மேற்கோள் காட்டி எதிர்த்தரப்பில் தனிக்குழுவாக செயற்பட உறுதி என்பதாக அவர் தெரிவித்ததாக ஒரு செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி சொல்கிறது. நல்லாட்சி அரசாங்கத்தை கவிழ்க்கவே விலகினோம், எதிர்க்கட்சியை 8 கைப்பற்றுவோம், லண்டனுக்கு சென்ற ஜனாதிபதியுடன் பேசினோம், 16 பேரும் ஒன்றிணைந்தே தீர்மானம் எடுத்தோம் என்பதான செய்தி இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக இன்றைய தமிழ் பத்திரிகையில் வெளியாக. அதேபோல் மற்றொரு செய்தியும் காணப்படுகிறது. அமைச்சரவை கூட்டத்தில் சூகாவினர் பங்கேற்றனர் என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தமிழ் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் இன்றைய தினக்குழல் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் பிரதான தலைப்புச் செய்தி இப்படி சொல்கிறது. தேசிய அரசுக்கு பெரும்பாலும் ஆதரவு, வெளியேறுமாறு சூகாவுக்குள் கடும் வற்புறுத்தல் என்பதான ஒரு செய்தி காணப்படுகிறது. அதே போல நேற்றைய அமைச்சரவையில் சூகா அமைச்சர்கள் பங்கேற்பு என்பதான ஒரு செய்தியும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அரசை கவிழ்ப்பதை பிரதான நோக்கம், 16 பேர் அணி சூளுரை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் இன்றைய தினக்கரல் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. சூகா அமைச்சர்கள் ஜனாதிபதியுடன் சந்திப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதல் பக்கத்தில் வெளியான செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய திவைன, அதே போல லங்கா தீப, தி ஐலண்ட் உள்ளிட்ட டெய்லி மிரர் பத்திரிகையிலும் இது தொடர்பான முதற் பக்க செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அதன் பொழுது நடைபெற்ற சில விடயங்களை நாங்கள் முதலாவதாக பார்க்கலாம். அண்மை காலமாக நடைபெற்ற அமைச்சரவை கூட்டங்களின் பொழுது குறிப்பாக இருவாரங்களாக அமைச்சரவை அவர்களை பகிஷ்கரித்து வந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைச்சர்கள் நேற்றைய தினம் இந்த அமைச்சரவை கூட்டத்தின் பொழுது கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதான செய்தியை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. புத்தாண்டை தொடர்ந்து நடைபெற்ற முதலாவது அமைச்சரவை கூட்டமாக இந்த கூட்டம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோலவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் தான் இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்த பலரும் இந்த கூட்டத்தின் பொழுது தற்பொழுது அரசாங்கத்திலிருந்து வெளியேகியிருக்கிறார்கள். அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செய்ய குறித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் அமைச்சரவை அமர்வுகளையும் பகிஷ்கரித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதமருக்கு எதிராக வாக்களித்த 16 பேரில் 6 பேர் அமைச்சரவை உறுப்பினர்கள் ஆவர். அதுபோலவே பிரதான இரு கட்சிகளும் மற்றும் ஜனாதிபதி பிரதமருக்கிடையிலான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் நேற்று அமைச்சரவை அமர்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாகவே அந்த செய்தியை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோலவே இந்த கூட்டத்தின் பொழுது பல்வேறு முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருப்பதாக இன்றைய நாளிடுகள் செய்திகளை வெளியிட்டிருக்க நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக
மே தினத்தை முதலாம் திகதி கொண்டாடுபவர்கள் கொண்டாடலாம் என்ற விடயமும் அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மே தினம் ஏழாம் திகதி கொண்டாடப்படும் என்று அரசு தீர்மானம் எடுத்துள்ளது பற்றி கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, அன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட மாட்டாது என்றும் விரும்பியோருக்கு முதலாம் திகதி கொண்டாடலாம் என்றும் அவர் தெரிவித்திருந்த கருத்துக்களை மையப்படுத்தியதாக இந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னராக ஜனாதிபதியுடன் இந்த அமைச்சரவை அமைச்சர்கள் நேற்றைய தினம் ஒரு மந்திர ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் என்பதாகவே வீரகேசரி பத்திரிகை ஒரு செய்தியை வழங்கியிருக்கிறது. அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்ற சுதந்திர கட்சி அமைச்சர்கள் முடிவில் ஜனாதிபதியுடன் மந்திர ஆலோசனை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் இந்த அமைச்சரவை முடிவடைந்ததன் பின்னர் குறித்த ஏழு பேரும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை தனியே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். லண்டனுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடந்த திங்கட்கிழமை நாடு திரும்பியிருந்த நிலையில் நேற்று வாராந்த அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. அதற்போது இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் சுதந்திர கட்சியின் சார்பில் அரசாங்கத்தில் அங்கு அமைச்சர்கள் ஏழு பேரும் பங்கேற்பார்களா என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையிலும் அவர்கள் ஏழு பேரும் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பதுவே முக்கியமான ஒரு செய்தியாக காணப்படுகிறது. இதற்கு முன்னர் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் சுதந்திர கட்சி சார்பில் அமைச்சரவை அமைச்சர்கள் எவரும் பங்கேற்காதன் காரணமாகவே நேற்றைய தினம் சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் கலந்து கொள்வார்களா என்ற கேள்வி எழுந்திருந்தமை இடத்தில் ஞாபகப்படுத்தியிருக்கிறது. இந்நிலையிலேயே நேற்றைய கூட்டத்தில் சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்களும் சுமூகமாக இவர்கள் இருவருமே கலந்துரையாடி இருக்கிறார்கள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் அமைச்சரவை கூட்டம் ஆரம்பமானதும் புது வருடத்தை முன்னிட்டு பாட்சோறு பரிமாற்றும் நிகழ்வும் இடம்பெற்றிருக்கிறது. அதில் பங்கேற்ற அமைச்சர்கள் பின்னர் அமைச்சரவைக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதேவேளை அமைச்சரவைக் கூட்டம் முடிவடைந்ததன் பின்னர் இந்த சுதந்திர கட்சியின் ஏழு அமைச்சர்களும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து கலந்துரையாடல்கள் இதன்போது தேசிய அரசாங்கத்தை நீடிப்பது தொடர்பிலும் ஆராயப்பட்டிருப்பதான தகவல்களை எங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக கலந்துரையாடலில் பங்கேற்ற சுதந்திர கட்சியின் அமைச்சரவை அமைச்சர்கள் பெரும்பாலானோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அரசாங்கத்தில் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறதாக அந்த தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. அது மாத்திரமின்றி சரத் தமிழ்கம தலைமையிலான குழு தயாரித்துள்ள தேசிய அரசாங்கத்தை நீடிப்பதற்கான சுதந்திர கட்சியின் யோசனைகளை உள்ளடக்கிய வரைவு குறித்தும் இதன்போது பேசப்பட்டிருப்பதான செய்திகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை சரத் தமிழகவனுடைய அறிக்கையை பற்றிய ஒரு செய்தியை நாங்கள் நவமணி பத்திரிகையிலும் காணக்கூடியதாக இருந்தது. நவமணி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருந்தது. நல்லாட்சி தொடர்பில் சரத் தமிழகம தயாரித்த அறிக்கை நிராகரிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அறிக்கைக்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த செய்தியானது அதற்கு முன்னதாக நடைபெற்ற ஒரு கூட்டம் பற்றிய ஒரு செய்தியாகவே கருதப்படுவதை நாங்கள் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக நல்லாட்சி அரசு தொடர்வதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்வைக்கும் நிபந்தனைகள் தொடர்பாக அமைச்சர் கலாநிதி சரத் தமிழகம தயாரித்த அறிக்கையை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைச்சர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதாகவே அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டு நாங்கள் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக நேற்று முன்தினம் அதாவது திங்கட்கிழமை இரவு அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் இல்லத்தில் தொடர்பான ஒரு கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் சரத் தமிழகம தயாரித்திருந்த ஆலோசனைகள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சுதந்திர கட்சியினுடைய அமைச்சர்கள் இதனை நிராகரித்திருப்பதாக அந்த செய்தி கொடுப்பது. சமூர்த்தி உதவி வழங்குவதை தொடர்ந்து மேலும் 100,000 பேருக்கு சமூர்த்தி உதவி வழங்குவது தொடர்பான நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்ட தொடர்பாகவும் சுதந்திர கட்சி அமைச்சர்கள் ஆராய்ந்து வருவதாக கட்சியின் சிரேஷ்ட உப தலைவரும் அமைச்சருமான ஏஎச்எம் பௌசி தெரிவித்த கருத்துக்களுக்கும் அந்த செய்தி முக்கியத்துவம் வழங்கியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே நேற்றைய தினம் நேற்று இரவு சுதந்திர கட்சியினுடைய மத்திய குழு கூடியிருக்கிறது. அதனை மையப்படுத்திய செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதன்போது தேசிய அரசாங்கத்தில் நீடிப்பதா இல்லையா என்பது தொடர்பாக பேசுவதற்காகவே முக்கியமாக இந்த கூட்டம் கூடியிருந்ததாக தகவல்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. அதனை மையப்படுத்திய செய்திகளாகவே இன்று வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய முதற் பக்கத்தில் அந்த செய்தியை வழங்கியிருக்கிறது. தேசிய அரசாங்கத்தில் நீடிப்பதா இல்லையா, சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூடி நேற்றிரவு நீண்ட நேரம் கலந்துரையாடல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தேசிய அரசாங்கத்தில் நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து ஆராயும் விசேட கூட்டம் பரபரப்பான சூழலில் நேற்றிரவு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலே கூடியிருக்கிறது. இதன் பொழுது என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்பது அனைவருடைய கவனத்தை ஈர்த்த விடயமாக இருக்கிறது. இது பற்றி உத்தியோகபூர்வமான தகவல்கள் இதுவரை வெளியாகாத நிலையில் ஒரு ஊகத்தின் அடிப்படையிலான செய்திகளை இன்றைய நாளிடத்தில் வெளியிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஜனாதிபதியுடைய இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டம் 16 முன்னாள் அமைச்சர்களும் தேசிய அரசாங்கத்தில் பதவிக்கின்ற 23 பேரும் கலந்து கொண்டதாக அமைந்திருக்கிறது. இதன்போது தற்போது தேசிய அரசாங்கத்தில் நீடிக்கும் சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் தேசிய அரசாங்கத்தில் நீடிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மறுபுறம் அரசாங்கத்திலிருந்து விலகிய 16 பேரும் சுதந்திர கட்சி அரசாங்கத்திலிருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற விடயங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு நீண்ட நேரம் முரண்பாடான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் சுதந்திர கட்சி அரசாங்கத்தில் நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து மத்திய குழுவில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. எவ்வாறெனினும் நேற்றிரவு நீண்ட நேரம் இந்த கூட்டம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது.
என்பதாகவே பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டிருக்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பெரும்பாலும் இன்றைய தினத்தில் இது பற்றிய பெரும்பாலான விடயங்களை வெளிக்கொண்டலாம் என எதிர்பார்க்கிறோம். இதேவேளை வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடியினுடைய கருத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்க காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நல்லாட்சி அரசை கவிழ்த்தே தீர்வோம், மே 8 எதிர்கட்சியில் அமர்வோம் என்கிறது சுதந்திர கட்சியினுடைய ரணில் எதிர்ப்பு குழு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்க நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மை காலமாக அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நபர்களில் இவரும் ஒருவராக தற்பொழுது மாறியிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அவருடைய கருத்து மிகவும் காரசாரமான ஒரு கருத்தாக அமைந்திருப்பது பல்வேறு ஊடகங்களும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவர் தெரிவித்த கருத்து தொடர்பில் நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இத்தாம பெஹதிலி ஓகே அண்டோ நபி தாசே தினா ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே நியோஜனே கரமின் விபக்ஷே அசுன் கனிமட்ட தீர்ணே கல்ல தீனோ ஏ தீர்ணே கிசிம வெனசக் நெத்தே கியனக முகது விவித மாத்திய விவித கதா அப்படிங்க ஆனவா. அரசாங்கத்திலிருந்து வெளியேறிய 16 சுதந்திர கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் எதிர்வரும் மே 8 தேதி பாராளுமன்ற அமர்வின் போது எதிர்க்கட்சியில் அமர்வோம், அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக அரசாங்கத்திலிருந்து வெளியேறிய சுதந்திர கட்சியின் 16 பேரும் பாராளுமன்றத்தின் சுதந்திர கட்சி என்ற அடிப்படையில் எதிர்க்கட்சியில் அமர்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம், அந்த தீர்மானத்தில் எந்த மாற்றம் இல்லை. இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டம் செவ்வாய்க்கிழமை அதாவது நேற்று நடைபெற ஏற்பாடாகி இருக்கிறது. அதை பற்றியும் இவர் தினத்திலே தெரிவித்திருந்தார். பெரும்பாலும் இதில் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கிறோம். நாம் ஒருபோதும் மீண்டும் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள மாட்டோம், மாறாக அரசாங்கத்திலிருந்து ஒரு சிலர் எம்முடன் இணைந்து கொள்ளுதல் சாத்தியம் என இந்த தீர்மானத்தில் இந்த மாற்றம் இல்லை என்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை ஊடகவியலாளர்களிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். நல்லாட்சி அரசாங்கம் நாட்டுக்கு ஒன்றையும் செய்யவில்லை என்று கடந்த 3 வருடங்களாக அரசாங்கத்தில் ஏன் இருந்தீர்கள் என்பதாக அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதன் பொழுது அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. அரசாங்கத்தின் நாட்டில் நீதித்துறை சுயாதீனம் அடைந்துள்ளது. நாம் பல நேரங்களில் அமைச்சரவையின் உள்ளே இருந்து போராடி இருக்கிறோம், பல வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் முடியாத பட்சத்திலேயே அரசாங்கத்தை விட்டு வெளியேறினோம். தற்போது எந்த சிக்கலும் இன்றி மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேசுகிறோம் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதுபோலவே மற்றொரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. எவ்வாறான அமைச்சரவை மாற்றம் இடம்பெறும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதாக அந்த கேள்வி அமைந்திருந்தது. நாங்கள் தற்போது அரசாங்கத்தில் இல்லை, எனவே அமைச்சரவை மாற்றம் குறித்து எமக்கு எதுவும் தெரியாது என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்ததை நாங்கள் இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதுபோலவே நாங்கள் தற்போது எப்போது எதிர்க்கட்சியில் அமர்வீர்கள் என்பதாக நீங்கள் எப்போது எதிர்க்கட்சியில் அமர்வீர்கள் என்பதான ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. மே 8 தேதி நாங்கள் நிச்சயம் எதிர்க்கட்சியில் அமர்வோம் என்பதாக அவர் பலமாக அந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதேவேளை அன்றைய தினம் ஜனாதிபதி நடத்தவுள்ள அக்கிராசன உரைப்பை எதிர்ப்பீர்களா என்பதாக அவருடைய கேள்வி அமைந்திருந்தது. ஜனாதிபதியுடைய அக்கிராசன உரையை நிகழ்த்த மாட்டார், மாறாக விளக்கு உரையை நிகழ்த்துவார். அதன்போது வாக்கெடுப்பு நடத்தப்பட மாட்டாது என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. இது பற்றிய ஏனைய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் பின்வரும் செய்திகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோலவே அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சி இடம்பெற்றால் என்ன செய்வீர்கள் என்பதாக அவருடைய ஊடகவியலாளருடைய கேள்வி அமைந்திருந்தது. இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதே எமது பிரதான நோக்கம், அதற்காகவே வெளியேறி வந்திருக்கிறோம், நிச்சயம் இந்த அரசாங்கத்தை கவிழ்த்தே தீர்வோம் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. உங்களது சுதந்திர கட்சியில் 23 பேர் அங்கம் வகிக்கின்ற அரசாங்கத்தை கவிழ்ப்பதாக கூறுவது எந்த அளவு தூரம் சரியானது என்பதான ஊடகவியலாளருடைய கேள்வி அமைந்திருந்த சந்தர்ப்பத்தில் அவசரப்படாமல் பொறுத்திருந்து பாருங்கள், சுதந்திர கட்சியின் 4/3 பெரும்பான்மை உறுப்பினர்கள் தற்போது எதிரணியிலேயே இருக்கிறார்கள், எங்கள் பக்கம் பெரும்பான்மை பலம் உள்ளது, எனவே எங்களால் அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும் என்பதாக பாராளுமன்ற சந்திம வீரக்குடி தெரிவித்திருக்கிறார். உங்களது தரப்பு 16 எம்பிக்கள் பல இடங்களில் பிரிந்து கூட்டங்களை நடத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது என்பதான ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட சந்தர்ப்பத்தில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பல இடங்களில் ஆராய்கிறோம், மாறாக முரண்பாடுகள் எதுவும் இல்லை என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி மற்றும் சுதந்திர கட்சியினுடைய செயலாளர் பதவிகளை உங்கள் தரப்பு கோருகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்தது. தற்போதைய செயலாளர் பதவிகளை கோரவில்லை, மாறாக மறுசீரமைப்பையே கோருகிறோம் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்தது. உங்களால் அரசாங்கத்தில் எஞ்சியிருக்கின்ற 23 எம்பிக்களை வெளியெடுக்க முடியுமா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதுபோல என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்த அவதானிக்கக்கூடியதாக இருந்த வகையில் நாங்கள் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் தொடர்பான தகவல்களை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதன் முன்னதாக நாங்கள் அமைச்சரவை கூட்டம் தொடர்பாக பேசியிருந்தோம். அந்த அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் அமைச்சர்கள் ஜனாதிபதியுடன் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் பின்னதாக ஊடகங்களுக்கு சிலர் கருத்துக்களை வெளியிட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துமித் திசாநாயக்க இவ்வாறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஒத்துமாவட்ட மகிதன தேரேண்டோனுக்கம தீனோ ஏகத்தமது மே ஆண்டுவாக் நேக்கியன ஆண்டுவே ஹிமனத்தாங் வினஸ்கமாக கத்திவைக்கியன மென்னமே கியன மதவாதே மே மாத்திய விசிம்ம ஹதபு காரணே தேனிசா இதாமத் சுகதவாத அதிக ஜனாதிபதித்துமத் அக்ராமாத்துமத் கேபினெட் மண்டலே ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷத் டெக்சாஸ் ஜாதிக பக்ஷத் பூம ஹொந்திங் அப்படி கட்டத்துக்கராய் தேனிசா மிக சக்திமத் ஆண்டுவாக் விதிர் இசராட்டை அணவாய்க்கின பணிவிடியத்தமாக கியன்
குறிப்பாக நாங்கள் சுதந்திர கட்சி சுதந்திர கட்சி தொடர்ந்து அரசாங்கத்தில் எடுக்கும் நல்லாட்சியை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். இவ்வாறு இந்த நல்லாட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படுவதாக ஊடகங்கள் மூலம்தான் செய்திகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. ஆனால் அனைத்து கட்சிகளும், அதாவது தேசிய அரசாங்கத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து கட்சிகளும் சுமூகமாக பேசி நாங்கள் நல்லுறவுடன் இருக்கின்றோம், இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்லப்படும் என்பதாக அவர்கள் தெரிவித்திருந்த கருத்தை நாங்கள் நேற்றைய தினம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதேவேளை ஸ்ரீலங்கா அமைச்சர் மஹிந்த அமரவீருடைய கருத்து பின்வருமாறு அமைந்தது. நேற்றைய தினம் இதே சந்தர்ப்பத்தின் பொழுது ஊடகவியலாளர்கள் பின்வருமாறு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அந்த 16 அமைச்சர்களும் கலந்து கொண்ட கூட்டத்தில் நீங்களும் கலந்து கொண்டிருந்தீர்களா என்பதாக கேளிக்கையாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் என பார்க்கலாம். எந்த கூட்டம் எந்த கலந்துரையாடல் அதில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பதாக மஹிந்த அமரவீரர் தெரிவித்த கருத்துக்களை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த அமைச்சரவை கூட்டத்தின் பின்னதான சந்திப்பின் பற்றியும் ஊடகவியலாளர்கள் கேள்வி இருப்பார்கள். அது தொடர்பாக சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கருத்துக்களை தெரிவித்திருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது எவ்வாறு இருப்பினும் நேற்றைய தினம் சுதந்திர கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. எனவே அது பற்றிய சில செய்திகள் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படாத நிலையில் அது பற்றி எங்களுக்கும் கருத்துக்களை தெரிவிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. எனவே நேற்றைய தினம் எவ்வகையான தீர்மானங்கள் எட்டப்பட்டிருக்கும் என்பது தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் பெரும்பாலும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை சுயாதீன செய்தி பார்வையிலும் அதே போல இன்று இரவு வசந்தம் தொலைக்காட்சியினுடைய இரவுநர் பிரதான செய்திகளையும் தொடர்பான செய்திகளை நீங்கள் விரிவாக எதிர்பார்க்கலாம். அடுத்து நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் வெளியான மேலும் சில செய்திகள் தொடர்பில் கவனம் எழுதலாம். அந்த வகையில் இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி ஒரு செய்தியை சுமந்து வந்திருக்கிறது. ஊடகவியலாளர் கொலை கடத்தல், விசாரணை அதிகாரிகளுக்கு கொலை அச்சுறுத்தல், பாதுகாப்பை உறுதிப்படுத்தி விசாரணையை துரிதப்படுத்த ஜனாதிபதி பிரதமர் பணிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை மற்றும் ஊடகவியலாளர்கள் கடத்தல் தாக்குதல் தொடர்பில் விசாரணை முன்னெடுத்து வரும் போலீஸ் அதிகாரிகளுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர் தெரிவித்திருக்கிறார். விசாரணைகளை தொடர்ந்து துரிதமாக முன்னெடுக்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முழு பாதுகாப்பு வழங்கவும் தேவையான சகல நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதியும் பிரதமரும் பணித்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஊடகவியலாளர்கள் தொடர்புள்ள வழக்குகள் பல வருடங்களின் பின்னரே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கோப்புகள் மறைக்கப்பட்டும் பக்கங்கள் கிழிக்கப்பட்டும் உள்ளன. சில அதிகாரிகள் நாட்டில் கூட இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் தெரிவித்த போது கருத்துக்களை இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அபிவிருத்தி நிர்வாக நிறுவனத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன. அந்த வகையில் ஊடகவியலாளரின் கொலை கடத்தல் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முடக்கப்பட்டுள்ளதான விடம்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் கொடுத்த விடயங்களை தெரிவித்திருந்தார். ரஞ்சித் மத்துவமண்டர் இந்த விடயங்களை தெரிவித்திருந்தார். விசாரணைகள் முடக்கப்படவில்லை எனவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது நிறுத்தப்படவில்லை எனவும் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் ரஞ்சித் மத்துவமண்டாரது போது தெரிவித்திருக்கிறார். நாம் நடவடிக்கை எடுக்கும்போது படையினரை பழிவாங்குவதாக சிலர் கூப்பாடு போடுகின்றனர். யுத்தத்திற்கு முடிவு கட்டவே படையினர் ஈடுபடுத்தப்பட்டார்கள். ஊடகவியலாளருக்கு பிரச்சனை ஏற்படுத்த இவர்களுக்கு முடியாது. விசாரணை அதிகாரிகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். எனவே இந்த விவகாரம் குறித்து ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. சில அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. சிலருக்கு வேறு வழிகளில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. எனவே சிஐடி மற்றும் இளம் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் இந்த விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் உச்ச அளவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல சில நிறுவனங்களில் விசாரணையுடன் தொடர்புள்ள கோப்புகள் காணாமல் போயுள்ளன. அதேபோல பக்கங்கள் நீக்கப்பட்டுள்ளன என்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல தொலைபேசி நிறுவனங்கள் தொலைபேசி உரையாளர்களை வழங்க மறுப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல இருந்தாலும் விசாரணைகள் தடையின்றி முன்னெடுக்கப்படுவதாகவும் அச்சுறுத்தல்கள் அஞ்சி பின்வாங்க போவதில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை கடந்த அரசாங்கத்தில் நடைபெற்ற பாரிய மோசடிகள் தொடர்பில் 29 விசாரணைகள் முடிவடைந்து சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகை பொறுத்த வரைக்கும் வெளியான செய்தியாக நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தமிழ்நாடு பத்திரிகையில் ஒரு செய்தி காணப்படுகிறது. மகேந்திரனையும் உதயங்கவையும் கொண்டு வர இன்டர்போலுடன் பேச்சுவார்த்தை என்பதாக அமைச்சர் ரஞ்சித் மத்துவமண்டார் தெரிவித்த கருத்தும் இங்கே காணப்படுகிறது. உதயங்க வீரத்துங்க, அர்ஜுன் மகேந்திரன் போன்ற வெளிநாடுகளில் தங்கியுள்ள முக்கிய நபர்களை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சட்டம் ஒழுங்கு அமைச்சர் ரஞ்சித் மத்துவமண்டார் தெரிவித்திருக்கிறார். இவர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்காக சர்வதேச போலீசார்
உள்ளூர் போலீசாருக்கு உதவி வருகிறது என குறிப்பிட்ட அவர், இலங்கை போலீசாரின் வேண்டுகோளின் பேரில் இருவருக்கும் எதிராக சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளதாகவும் நேற்று இடம்பெற்ற ஊடகங்கள் சந்திப்பில் அமைச்சர் ராஜித் மத்துமடர் தெரிவித்த கருத்தும் இன்றைய பத்திரிகைகள் வழியான செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் மற்றொரு முக்கியமான விடயம் குறித்து காண்பித்திருக்கிறோம். அதாவது நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் மைல் தேசப்பிரியா அவர்கள் விசேட ஒரு ஊடகவியல் சந்திப்பை நடத்தி தன்னுடைய தேர்தல் குறித்தான சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது மாகாண சபை தேர்தல் குறித்தான சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அது தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகையில் பிரதான இடம் வகிக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. தடைகளை நீக்கினால் டிசம்பர் முற்பகுதியில் மாகாண சபை தேர்தல், தேர்தலை நடத்த 4 வழிமுறைகள் என்பதாக மகிந்த தேசப்பிரியா அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டிய செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகை பொறுத்த வரைக்கும் வெளியாகி இருக்கிறது. அதே போல வடக்கு கிழக்கு உள்ளிட்ட 6 மாகாண சபைகளுக்கு வருட இறுதிக்குள் தேர்தலை நடத்தலாம், தேர்தல் முறைமை பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் பெற வேண்டும் என்கிறார் தேசப்பிரியா என்ற தலைப்பிலிருந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய முதற்பக்க பிரதான செய்திகள் ஒன்றாக காணப்படுகிறது. அதே போல இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையில் ஒரு செய்தி காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தை திருத்தினால் இறுதிக்குள் தேர்தல் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் தமிழ் மிரர் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் இத்தொடர்பான செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதே போல இன்றைய சிங்கள நாளேடுகள் பிரதான தலைப்புச் செய்தியாக மகிந்த தேசப்பிரியா அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டிய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். பலாச்சந்தைய வகாம தியான் மெகோ சியலு பக்ஷவல்ட தெனும் தே என்பதான பிரதான தலைப்புச் செய்தி இன்றைய திவைன பத்திரிகையில் வெளியாக, அதே போல இன்றைய லங்காதிய பத்திரிகையில் இத்தொடர்பான செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பலாத் ஹயாக் சந்தைய மே வசரே கல்தமி பிரஜாதந்திர விரோதி மெகோ என்பதான ஒரு செய்தியும் காணப்படுது. அதாவது மாகாண சபைகள் இந்த வருடத்துக்குள் நடத்தப்பட வேண்டும், அதனை ஒத்திவைத்தால் அது ஜனநாயக விரோத செயற்பாடு என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் தெரிவித்த கருத்தை மேற்கு காட்டி இந்திய லங்காதிய பத்திரிகையும் அந்த செய்தியினை பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. தேர்தல்கள் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதுதான் இவர் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக வருட இறுதிக்குள் தேர்தலை நடத்தலாம், தேர்தல் முறைமை பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இவர் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்தவை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த புதிய தேர்தல் முறைமை தொடர்பாகவும் அவருடைய கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதுபோல எங்களை குறை கூற வேண்டாம் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்தது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேர்தல் பிற்போடப்படுகிறதற்கான காரணங்கள் குறித்து அவர் தெளிவுபடுத்துகின்ற பொழுதுதான் இவ்வாறு கூறினால் மாத்திரமல்லாமல் மக்களுக்கே இது தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்தது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எங்களை குறை கூற வேண்டாம் என்பதுடைய அவருடைய கருத்தினுடைய நியாயம் பின்வருமாறு அமைந்தது. அதாவது பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையினால் எல்லை நிர்ணயம் குறித்த விடயத்தினை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும், அதன் பொழுதுதான் நாங்கள் இந்த தேர்தலை நடத்த முடியும் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்தது. மே சந்தே பறக்குல வெடி எனக்கு சம்பந்தே ஜனமத்தையா அத்திக்கிறீம அவசியம் சந்த கிரமே பணாட்ட பண அனுபாத்தையோ வினஸ்கரான் டோனுங்களா தாசன் சந்த கிரமே ஓனிவன் நே கேனும் நத்தம் போனஸ்காக தீல பணாட்ட பண ஐயாயிக்கணும் ஏ முனதேகரன்னா பார்லிமேந்தோட்ட மேக்கை திரிபத் கரலா பார்லிமேந்தோயே பணத்தக்கிங் எக்கோ மனாப்பு கிரமேட்டே அண்ணனா சம்பூர்ணமே பார்லிமேந்து பணத்தக்கிங் மேக்காவலாம் கொல்லாம் என்பதாக அவருடைய கருத்து அமைந்தது. மேலும் தேர்தலை நடத்துவதற்கு 4 வழிகள் இருக்கின்றன. தேர்தல் முறைமையினை மாற்றி புதிய தேர்தலை நடத்துதல், 50-50 முறைமையினை மாற்றி அமைத்தல், இப்போதுள்ள முறைமையில் தேர்தலை நடத்துதல், அல்லது எவ்வாறான தீர்வு என்பது குறித்து கலந்துரையாடி தீர்மானம் எடுத்தல் என்பதாகும். இவற்றில் ஒன்றினை முன்னெடுத்து மக்கள் உரிமையினை பாதுகாக்க வேண்டும், அதையே நாம் கூறுகிறோம். என்ன முறைமையிலேனும் தேர்தலை நடத்த வேண்டும், ஜனநாயக ரீதியில் தேர்தல் இடம்பெற வேண்டும். அதனை தாண்டிய விமர்சனங்களை நாங்கள் முன்னெடுக்கப் போவதில்லை. இன்று கட்சி உறுப்பினர்களுடைய கூட்டம் இடம்பெறுகிறது. இந்த கூட்டத்திலும் நாம் எமது நிலைப்பாட்டினை தெளிவாக முன்வைப்போம். இறுதி தீர்மானம் பாராளுமன்றத்தில் முன்னெடுக்கப்படும் என்பதையும் நாம் வலியுறுத்துவோம். எல்லை நிர்ணய அறிக்கை 3-2 பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றப்பட முடியவில்லை என்றால் பிரதமர் தலைமையில் நியமிக்கப்படும் குழுவில் மீளாய்வு செய்ய வேண்டும், அல்லது 50-50 முறையில் மாற்றங்களை கொண்டு வந்து சட்ட திருத்தம் செய்தல் வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது. அவ்வாறில்லையில் இவை அனைத்தையும் நீக்கிவிட்டு மீண்டும் பழைய முறையில் தேர்தலை நடத்தும் சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்தது. ஆகவே இவற்றை செய்து முடிக்க வேண்டும் என்றால்
பாராளுமன்ற அங்கீகாரம் அவசியமாக இவற்றை செய்து முடிக்கும் வேளையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மூன்று மாகாண சபைகளின் கலையும், ஆகவே அக்டோபர் மாதம் அளவில் வடக்கு மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபைகளுக்கும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தலை நடத்த முடியும் என சகல பாராளுமன்ற பிரித்துவ கட்சிகளுக்கும் அறிவிக்க உள்ளோம் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்தது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதுகுறித்து நாளைய கூட்டத்திலும் நாம் தெரிவிக்க உள்ளோம். அனைத்து தேர்தல்களையும் ஒரே தடவையில் நடத்த வேண்டும் என்றும் கருத்தும் உள்ளது. ஆனால் அவ்வாறு மாகாண சபை தேர்தல்களை நடத்த முடியாது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் பொது தேர்தல் ஆகிய இரண்டையும் மட்டுமே அவ்வாறு நடத்த முடியும். ஆகவே ஒரே நாளில் நடத்த வேண்டும் என்றால் அது கடினமானதாகும். அதே போல் எதிர்கட்சிகளை பாதிக்கும் வகையிலும் அது அமையும் என்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். எனினும் அவ்வாறு ஒரே தடவையில் நடத்த வேண்டும் என்றால் இப்போது கலையுள்ள மூன்று மாகாண சபைகளையும் ஏற்கனவே கலைக்கப்பட்டுள்ள கிழக்கு, ஊவா மற்றும் வடமத்திய மாகாண சபைகளையும் இணைத்து ஆறு மாகாண சபைகளுக்கும் ஒரே நேரத்தில் அக்டோபர் மாதம் தேர்தலை நடத்த முடியும். ஆகவே அதற்கும் முன்னர் எல்லை நிர்ணய அறிக்கையினை பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்க வேண்டும் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்ததினால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. 2012 22 இலக்க சட்டத்தினூடாக திருத்தங்கள் கொண்டுவரப்பட்ட போதிலும் அதனை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போனது. அதேபோல் தேர்தல் முறையில் மாற்றங்களை முன்னெடுப்பது என்பது வாக்குறுதி கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது களமிறங்கிய இரண்டு வேட்பாளர்களால் முன்வைக்கப்பட்டது. நாட்டு மக்கள் அந்த கோரிக்கையை அங்கீகரித்துள்ளனர், அதனை நிறைவேற்ற வேண்டும். தேர்தல் முறைமை ஒன்றினை மாற்றியமைக்க மக்கள் வரம் கிடைத்துள்ளது, அதனை நிராகரிக்க முடியாதாகவே தேர்தல் முறைமையினை மாற்றியமைக்க தேர்தல் ஆணைக்குழு எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கப் போவதில்லை என்பதாக அவருடைய கருத்து பலமாக அமைந்திருக்கிறது. தேர்தல் திருத்த சட்டத்தை உருவாக்க காலம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லை நிர்ணய அறிக்கையினை ஒரு மாத காலத்தில் அங்கீகரிக்க முடியும். அவ்வாறு ஒரு மாத காலத்தினுள் பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் பெற்றால் அதன் பின்னர் மூன்று மாதங்களுக்குள் தேர்தலை நடத்த முடியும். கடந்த தேர்தலை போல அவசரப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்காமல் பொறுமையாக எம்மால் செயற்பட முடியும். யாருக்கும் காலதாமதம் ஏற்படுத்த தேவை இருப்பின் அதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு பொறுப்பேற்க முடியாது என்பதாக அவருடைய கருத்து அமைந்ததற்கான தேர்தல் திருத்தங்களை நாம் உருவாக்கவில்லை. அதே போன்று அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உருவாக்குவதும் இல்லை. பாராளுமன்றத்தின் 225 உறுப்பினர்களுமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பதாக தேர்தல் ஆணைக்குழுவினுடைய கருத்து அமைந்தமை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதே சந்தர்ப்பத்தில் புதிய பயணத்தை ஆரம்பிக்கும் அத்துரலிய ரத்ன தேரர் என்பதான ஒரு செய்தியை நாங்கள் இதனோடு சேர்ந்ததாக இணைத்துக் கொள்ளலாம். நவமணி பத்திரிகையில் அந்த செய்திக்கு பின் வருமாறு தலைப்பட்டுப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒன்றிணைந்துள்ள திரளுடன் இந்த பயணத்தை தொடர முடியாது என்றும், எதிர்வரும் போயா விசாக் தினத்தின் பின்னர் புதிய வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேசிய பட்டியல் உறுப்பினரான பாராளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்ன தேரர் தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. நாட்டின் தற்போதைய அரசியல் நெருக்கடி குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதுதான் அவர் பின்வருமாறு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். நாட்டில் சிறந்த கலாச்சாரம் மற்றும் நிலையான அபிவிருத்தி ஒன்றை ஏற்படுத்துவதை தமது ஒரே எதிர்பார்ப்பு என்றும் அவர் கூறியிருக்கிறார். போட்டு காட்டி தின்னுவா ஸ்ரீலங்கை கத்தினவா யூஎம்பி கத்தினா புழுவன் நான் கியான் இலங்கை ஜனாதிபதி என்னடி அப்பி ரசாயனிக போறது இல்ல கிளைபோசைட் தினவாய் கில கியான் அப்பி ஏக்கியன மனுஷியா பராஜய கரான சூதாரணம் வேணும்னு ஏக தமிழ் அப்பே அதிஷ்டானே ஏக தமிழ் ஜனதா வியாபார உமனாவ் தென் அப்பி சாகச்சா கலா අද දිනේ වැදගත්ම දේ තමයි අපි කරන මොකද්ද වසවිසෙන්තර ගොවිතැන සඳහා கோபி சமிதி லியாபதிஞ்சி கரதீம் அவர் இந்த சந்தர்ப்பத்தின் பொழுது பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக மக்களை தட்டி எழுப்பக்கூடாது, நாம் ஆரம்பித்த தேசிய சபையை நாடுபுறாகவும் கொண்டு செல்லவிருக்கிறோம், இதற்காக நாட்டை உண்மையாக நேசிக்கும் தேசப்பற்றுள்ள இணைத்துக் கொள்ள உள்ளோம், நாட்டில் மேற்கொள்ளப்படும் பாரியளவிலான சுற்றாடல் பாதிப்புகள் தடுத்து நிறுத்தப்படும், நாம் இவற்றை செய்து நாட்டை உண்மையாகவே நேசிப்பதன் காரணமாக இவை அனைத்து முன்னெடுக்கப்பட உள்ளன என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே நாங்கள் பொறுத்து பார்க்கலாம், விரைவில் தேர்தல் முறைமை ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்பதாக இவருடைய கருத்துக்களும் அமைந்திருப்பதோடு இவ்வாறாக முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் வெளியான மேலும் சில செய்திகள் தொடர்பில் காணும் செய்தலாம். அந்த வகையில் இந்த தினகரன் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி, இனப்பிரச்சினை தீர்வுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது இந்தியாவின் கடமை, இலங்கை தலைவர்களுடன் கலந்துரையாடி தீர்வை பெற்றுக்கொள்ளவே விரும்புகின்றோம் என்பதாக இரா சம்பந்தன் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகை பொறுத்த வரைக்கும் வெளியான பிரதான செய்தியில் ஒன்றாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு ஒத்துழைப்பு வழங்குவது இந்தியாவின் கடமை, இருந்தபோதும் இலங்கை தலைவர்கள் மற்றும் மக்களுடன் கலந்துரையாடி தீர்வொன்றை பெற்றுக்கொள்ளவே எதிர்பார்ப்பதாக தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் தெரிவித்ததாக செய்தி காணப்படுகிறது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட அரசியலமைப்பு மறுசீரமைப்பு செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும், நியாயமான தீர்வை அரசாங்கம் வழங்காவிட்டால் அதனை பெறுவதற்கு செய்ய வேண்டியதை செய்ய தயங்கப் போவதில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். 13வது அரசியலமைப்பு திருத்தமோ அல்லது மாகாண சபைகள் சட்டமோ தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு முழுமையான தீர்வை வழங்காது என்பதே தமது உறுதியான நிலைப்பாடு. இருந்தாலும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு விடயத்தில் இந்தியா ஒத்துழைப்பு வழங்குவது அவசியம் என தெரிவித்திருக்கிறார். அதாவது
இந்தியாவின் இந்த இந்து பத்திரிகையின் இணை ஆசிரியரான திரு ராமகிருஷ்ணன் எழுதிய ஓர் இனப்பிரச்சனையும் ஓர் ஒப்பந்தமும் என்னும் தலைப்பிலான நூல் அறிமுக விழா கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் நேற்று நடைபெற்ற போது எதிர்கை செலவு ராசம்மதன் அந்த கருத்தினை வெளியிட்டிருக்க தொடர்பான புகைப்படங்களை இணைய பத்திரிகையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வில் பிரதம அதிபராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த நிகழ்வை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்நிகழ்வில் வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் மற்றும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பி வி தேவராஜ் உள்ளிட்ட முக்கியத்தர்களும் கலந்து கொண்டதாக அந்த செய்தி நாங்கள் காணலாம். நாம் ஒற்றுமையாக இருந்தாலே அரசியல் தீர்வு ஒன்றை பெற முடியும். நாடு பிளவுபடுவதை நாம் விரும்பவில்லை. பிரிக்கப்படாத நாட்டுக்குள் உள்ளக சுயநிர்ணய உரிமையை வழங்கக்கூடிய மத்தியில் தங்கியிருக்காத மீள பெற முடியாத அதியுச்ச அதிகார பகிர்வு ஒன்றே தீர்வாக அமையும் எனவும் அவர் தனது உரையின் போது சுட்டிக்காட்டியதாக அந்த செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதல் பகுதியிலான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல மற்றொரு செய்தி வெளியாக இருக்கிறது. வேலையற்ற பட்டதாரிகள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் புகைப்படுத்தும் கூடிய ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் நேற்று கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துகிறார்கள். அரசாங்கம் தமக்கு தொழில் வாய்ப்பை வழங்க வேண்டும் என அவர்கள் கோஷம் எழுப்பியதோடு தமது கோரிக்கைகளை முன்வைத்த பதாதிகளையும் ஏந்திருந்ததாக அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஊர்வலமாக இவர்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு செல்ல முற்பட்ட போது போலீசார் அதனை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். மேற்படி ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பு கோட்டை பகுதியில் நேற்று மதியம் வாகன நெரிசல் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்க விடயம் என்பதாக அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய பத்திரிகையில் நாங்கள் காணக்கூடிய மற்றொரு முக்கிய செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரி மற்றும் தினகர் உள்ளிட்ட பத்திரிகை என்ற செய்தியை நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். வித்யாவின் சகோதரிக்கு தொழில் வாய்ப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவி வித்யா சிவலோகநாதனின் மூத்த சகோதரி யாழ் பல்கலைக்கழக பட்டதாரி நிஷாந்தி சிவலோகநாதனுக்கு அபிவிருத்தி அலுவலர் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அவர் தனது நியமன கடிதத்தை நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வென்று பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவருடைய தாயாரும் இந்த நிகழ்வில் எழுந்து கொண்டதாக புகைப்படுத்தினூடாக நாங்கள் தெரியக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இன்றைய பத்திரிகைகளான மேலும் சில செய்திகள் தொடர்பில் காணப்படுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி காணப்படுகிறது. பரீட்சை திணைக்களம் பெறுபேறுகள் ஆன்லைன் முறையில் உறுதி செய்யலாம் என்ற தலைப்பில் அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் அரசு நிறுவனங்கள் அரசு சார்பு தனியார் நிறுவனங்கள் மற்றும் அனைத்து வளைய கல்வி காரியாலயங்களையும் இணைத்து பரீட்சை பெறுபவர்களை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை ஆன்லைன் முறை மூலம் நடைமுறைப்படுத்த கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் ஆலோசனையின் பேரில் இலங்கை பரீட்சை திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதன் ஆரம்ப நிகழ்வு நேற்று கல்வி அமைச்சின் தலைமையகத்தில் இடம்பெற்றதாக பரிசீலனைகள் நடைபெற்றதாக அந்த செய்தி காணப்படுகிறது. வருடந்தோறும் 600,000 அதிகமான சான்றிதழ்கள் பெறுபேற்றை உறுதிப்படுத்த பரிசீலனைகளுக்கு கிடைக்கிறது. எனவே அவற்றில் அநேகமானவை நாட்டின் வளைய காரியாலயங்கள் மூலமே கிடைக்கின்றது. இந்த பரீட்சை சான்றிதழ் உறுதிப்படுத்தல் நடைமுறை பரீட்சை திணைக்கள அதிக சான்றிதழ் பத்திரிகைகளை மூலமே நடைபெற்றது. எனவே உறுதிப்படுத்தல் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு மீண்டும் குறிப்பிட்ட காரியாலயத்துக்கு அனுப்புவதன் ஏற்படும் காலதாமதை தவிர்க்கவே ஆன்லைன் முறை அறிமுகப்படுத்தப்படுவதாக அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு மற்றொரு செய்தி பரீட்சை தொடர்பாக ஒரு செய்தி. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு விண்ணப்பம் கோரல் ஆரம்பமாக இருக்கிறது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 15 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் ஆணையர் நாயகம் சனத் பூஜித தெரிவித்திருக்கிறார். பாடசாலை விண்ணப்பதாரிகளுக்கான விண்ணப்பங்கள் அந்தந்த பாடசாலைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறாத பாடசாலைகள் பரீட்சை திணைக்களத்துக்கு பரீட்சை பிரிவை தொடர்பு கொண்டு இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்த செய்தியை நாங்கள் இன்றைய பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் மற்றொரு முக்கியமான விடயம் குறித்து காண்பதற்கிறோம். அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசியல் சபை நேற்றைய தினம் கூடியிருந்தது. எனவே அங்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அது தொடர்பான விடயங்களை இன்றைய பத்திரிகையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தியை நாங்கள் காணலாம். ஐதேக அரசியல் பீட கூட்டம் இறுதி முடிவின்றி ஒத்திவைப்பு என்பதான செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. மறுசீரமைப்பு சபை கூட்டத்தில் இணக்கமின்றேல் வாக்கெடுப்பு நாளைய செயற்குழு கூட்டத்தில் இறுதி தீர்மானம் என்பதான ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தமிழ் மிரர் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அரசமைப்பு சபைக்கு பாதிப்பு இல்லை என்பதாக ஒரு செய்தி இன்றைய தமிழ் பத்திரிகையில் வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் இது தொடர்பான செய்திகளை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய சிங்கள மற்றும் ஆங்கில நாளிதழ்களும் இது தொடர்பான செய்திகளை தங்களுடைய முதற் பக்கத்தில் சுமந்து வந்திருக்கின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பொழுது பிரதான கட்சிகளில் ஒன்றான ஐக்கிய தேசிய கட்சி பாரடிய பின்னடைவை சந்தித்திருந்தது பொழுதும் அதன் பின்னதாக நம்பிக்கையில்லா பிரேரணையின் பொழுது பிரதமருக்கு எதிராக செயற்பட ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ளவர்களே தயாராகி வந்த பொழுதும் தான் இந்த கட்சியினுடைய மறுசீரமைப்பு பணிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அல்லது பேச்சு பொருள் வெளியிலே வந்தது. அதனை மையப்படுத்தியதாகவே இன்றைய செய்திகள் அமைந்திருக்கினால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் பின்னராகத்தான் இந்த அரசியலமைப்பு சபை உருவாக்கப்பட்டது. 12 கொண்டதாக இந்த சபை அமைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவர்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொரு கட்டங்களாக தற்பொழுது நடைபெற்று வருகின்றன.
இருப்பினும் பொழுது இவர்களுடைய கோட்பாடின்படி தற்பொழுது தலைமைத்துவத்தில் மாற்றங்கள் இல்லை, ஏனைய செயற்பாட்டு அங்கத்தவர்களில்தான் செயற்பாட்டு குழுவில்தான் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதான கருத்து வளர்த்து வருகிறது. இருப்பினும் கூட சில அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கடந்த காலங்களிலே தலைமைத்துவத்திலும் மாற்றங்கள் வேண்டும் என்பதாக அவருடைய கருத்துக்களும் பலமாக ஓங்கி வந்தது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில்தான் நேற்றைய தினம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசியலமைப்பு சபை அலரி மாளிகையில் கூடியிருந்தது. அதனால் 2:30 இங்கு கூட்டம் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் பொழுது எவ்வகையான தீர்மானங்களும் எட்டப்படவில்லை என்பதாகவே கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் கூட இந்த கூட்டத்தின் பொழுது பெரும்பாலும் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எரான் விக்ரமரட்னவும் ஹரின் ஃபெர்னாண்டோவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதான செய்தி அறிய கிடைத்திருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மறுசமைப்புக்கான நேற்றைய அரசியல் சபை கூட்டத்தின் பொழுது கட்சியின் பதவிகளுக்கு புதியவர்களை தெரிவு செய்வது தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்தும் நடைபெற்ற பொழுதும் நேற்றைய அரசியல் சபை கூட்டத்தின் போது பதவிக்கு புதியவர்கள் நியமிக்கும் செயற்பாட்டில் சபை அங்கத்தவர்களுக்கு பூரணமான இணக்கப்பாட்டிற்கு வர முடியாமல் போனதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து இன்றும் மறுசீரமைப்புக்கான அரசியல் சபை கூட்டம் அலரி மாளிகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் மீண்டும் நடைபெறவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய கூட்டத்தின் பொழுது பூரண இணக்கத்திற்கு வர முடியுமான பதவிகளுக்கு புதியவர்கள் நியமனம் செய்யப்படுவர். அவ்வாறு இல்லாமல் இணக்கத்திற்கு வர முடியாத பதவிகளுக்கு நாளை வியாழக்கிழமை கூட உள்ள செயற்குழு கூட்டத்தின் பொழுது வாக்கெடுப்பின் மூலம் புதியவர்களை தெரிவு செய்வதற்கு நேற்றைய மறுசீரமைப்புக்கான அரசியல் சபையில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் அறிய கிடைக்கின்றன. எவ்வாறாயினும் ஐக்கிய தேசிய கட்சியின் பதவிகளுக்கு தெரிவு செய்யப்படவுள்ள புதியவர்களை கட்சியின் செயற்குழு அங்கீகரிக்க வேண்டும். இதன்படி இந்த கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தின் பின்னர் பதவிகளுக்கான புதியவர்களின் பெயர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவிருக்கின்றன. எனினும் நம்பத்தகுந்த வட்டாரங்களின் தகவல்களின் பிரகாரம் தவிசாளர் பதவிக்கு அமைச்சர் தலத்தா அத்துக்கோர்லவை நியமிக்க இணக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் பிரகாரம் நேற்றைய மறுசுனைப்புக்கான அரசியல் சபை கூட்டம் தொடர்பில் அமைச்சர்கள் பலர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்றனர் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அமைச்சர் கயந்த கருணாதுரக்கனுடைய கருத்து பின்வருமாறு அமைந்திருந்த அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவரும் இந்த இது தொடர்பான பல விடயங்களை நேற்று வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதி தலைவர் உபத்தலைவர் உட்பட ஏனைய பல பதவிகளுக்கு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஆட்களை நியமிப்பார் என்பதாக அவருடைய கருத்து அமைந்து அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. விசேஷன்ம இதிரி தினகீப்பே அத்துலத்த பக்ஷே கிருத்தியாதிகாரி மண்டல ரசீம பவத்தனா காரியாத் இவ்வகையம நவ நிரதாரி மண்டலே பத்கலகத்தைத்து ஆகாரிய பிரிமந்தவத் குறிப்பாக உபத்தலைவர் உட்பட பல பதவிகளுக்கு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஆட்களை நியமிப்பார். அதற்கு மாறாக தவிசாளர் பொருளாளர் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட உள்ள பதவிகளுக்கு ஆட்களை நியமிக்கும் நோக்கில் தீர்மானிக்கும் அரசியல் சபை இன்று கூடும். இந்த கூட்டத்தின் போது இணக்கத்திற்கு வர முடியுமான பதவிகளுக்கு புதியவர்களை இன்றைய அரசியல் சபை கூட்டத்தின் போது நியமிப்பர். எனினும் இவ்வாறு இணக்கத்திற்கு வர முடியாத பதவிகளுக்கு நாளை வியாழக்கிழமை கூட உள்ள செயற்குழு கூட்டத்தின் போது வாக்கெடுப்பின் மூலம் புதியவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். எவ்வாறாயினும் கட்சியின் பதவிகளுக்கு புதிய பதவிகளில் செயற்குழுவின் அங்கீகாரம் அவசியமாகும். செயற்குழுவின் தீர்மானத்தின் பிரகாரம் ஐக்கிய தேசிய கட்சிக்கான புதியவர்களின் பெயர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும். இதன்படி இன்னும் ஓரிரு நாட்களில் நாட்டுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் என்பதாக அவருடைய கருத்து அமைந்த நிலையால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதைவிட ஜனாதிபதி ஏனைய அமைச்சர்கள் சிலரும் கருத்துக்களை வெளியிட்டதை அவதானிக்கக்கூடியதாக, குறிப்பாக அமைச்சர் சஜித் பிரேமதாசவும் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் பின்னராக தன்னுடைய கருத்தினை தெரிவித்து அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவதனால் எனக்கு உத்தியோகபூர்வமாக இந்த கருத்துக்களையும் தற்பொழுது தெரிவிக்க முடியாதிருக்கிறது. நாளையும் இந்த கூட்டம் நடைபெறுவதாக இன்றைய தின கூட்டத்தை மையப்படுத்தி அவர் நேற்றைய தினம் பேசியிருந்தார். பாராளுமன்றத்தில் மே 8 கூட்டத்தொடர் ஆரம்பத்தின் போது ஜனாதிபதியின் அக்கிராசன உரையை தோற்கடிப்போம் என கூட்டு எதிர்க்கட்சியினர் கூறுகின்றனர். இது ஒருபோதும் சாத்தியமாகாது. எனவே கூட்டு எதிர்க்கட்சியின் முயற்சிகளை நாம் தவிடுபொடியாக்கிவிடுவோம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு எதிரான நம்பிக்கையிலே பிரேரணையை தோற்கடித்தது போன்று அக்கிராசன உரையின் போது குழப்பம் விளைவிக்கும் என்றால் கூட்டு எதிர்க்கட்சியின் முயற்சிகளை தோற்கடிப்போம் என்பதாகவும் அவருடைய கருத்து அமைந்திருந்ததனால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதேவேளை பிரதமர் அஜித் பி பெரேராவும் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்து அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதன்போது அவர் குறிப்பிடுகிற பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் பதவிகளுக்கு புதியவர்களை நியமிக்கும் தீர்மானம் அரசியல் சபையின் சந்திப்பு இன்று நடக்கும். இதன்போது இணக்கத்திற்கு வர முடியாத பதவிகளுக்கு நாளை கூட உள்ள கூட்டத்தின் பொழுது நாங்கள் தீர்மானம் எடுப்போம் என்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். හිට හවස් වෙන විට අපිට එකගතාවයක් ඇති කරගන්න පුළුවන් වෙයි කියලා. එහෙම එකගතාවයක් ඇති කරගන්න බැරි වුණොත් අපි ඡන්ද විමසීමක් කරහා විවෘත ප්‍රජාතන්ත්‍රවාදී ක්‍රියාදාමයක් කරහා පක්ෂයේ ප්‍රධාන තනතුරු සඳහා තොරතුරුපත් කර ගැනීම කරනවා. ඉතින් අපිට நாளை மாலை வழி வருகின்ற பொழுது நாங்கள் இந்த தீர்மானத்தை எட்டி முடிய முடியும் என்பதாக இன்றைய தினத்தை மையப்படுத்தி அவர் பேசியிருந்தார். அதே போல அதிலே நாங்கள் பிரதானமாக கட்சியில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்தான தீர்மானங்கள் எடுக்க முடியும் என நம்புகிறோம். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் அடுத்த செயற்குழு கூட்டம் கூடுகின்ற சந்தர்ப்பத்தில் வாக்கெடுப்புகளை நடத்தி பிரதான பதவிகளுக்கு தெரிவு செய்யப்படுவது தொடர்பில் நாங்கள் தீர்மானம் எடுப்போம் என்பதாக அவருடைய கருத்து அமைந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதேவேளை பாராளுமன்றத்திலுமே 8 நடத்தப்பட்டுள்ள ஜனாதிபதியின் அக்கிராசன உரையை தோற்கடிப்பினை கொண்டு பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது. அவ்வாறு கலைக்க முடியும் என்று கூறுவர்கள் முதலில்
1978 ஆண்டு அரசியலமைப்பினை நன்றாக படித்துவிட்டு வர வேண்டும் என்பதாக அவருடைய கருத்து அமைந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோலவே நேற்றைய தினம் பல ஏனைய பல அமைச்சர்களும் கருத்துக்களை தெரிவித்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அமைச்சர் நவீன் திசாநாயக்கவும் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இதன்போது அரசாங்கத்தில் அங்கம் வைப்போர் அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்பதாக அவருடைய கருத்து அமைந்ததை அவதானிக்கக்கூடியதாக. எங்க அப்படி பலாபுருத்தினா ப்ரஹஸ்பதி தவினக்கோட்ட மே தனத்துரு சம்பந்தவ நில பிரகாஷாக் ஏவகேம பிரதிபத்திமே எக்கங்கதாவேகட் எண்ட சமார தனத்துரு வலட்ட மே எஹெம் எக்கங்கதாவேகட் எண்ட பெரியுனோத் ஏகட ரஹஸ் சந்தத் தியண்டத் யோஜனாவாக் கிதாமத் சக்திமத் லெஸ் பசுபெல்ல மந்திரி வரும் இதிரிபத் கர்ணவா. எதிர்வரும் சில தினங்களில் கட்சியின் நிறைவேற்று குழு கூட்டத்தை எவ்வாறு நடத்த என்பது தொடர்பாகவும் எவ்வாறு புதிய உத்தியோகத்தை தெரிவு செய்ய தொடர்பாகவும் இன்று கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றன. நாளை மாலை 5 மணிக்கு மீண்டும் சந்தித்து 26ஆம் தேதி நடைபெறும் மத்திய நிறைவேற்று குழு கூட்டத்தில் இருந்து தீர்மானம் எடுக்கப்படும். மக்கள் எதிர்பார்க்கும் வகையில் ஐக்கிய தேச கட்சியில் புதிய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. தலைவர், பிரதி தலைவர், உபத்தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், தேசிய அமைப்பாளர் பல்வேறு பதவிகள் உள்ளன. அனைவரும் இடங்கும் வகையில் கட்சியினுடைய மறுசீரமைப்பு பணி இடம்பெறும் என்பதாகவும் அவருடைய கருத்து அமைந்திருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. இதேவேளை அமைச்சர் ரஞ்சித் மத்தும பண்டாரும் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவருடைய கருத்து வழமை போன்று சுமூகமான முறையில் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றது என்பதாகவும் இது அமைச்சரவை கூட்டத்தினை மையப்படுத்தியதான கருத்தாகவும் காணப்பட்டது. அதன் பின்னதாக அவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இன்று அவருடைய கருத்து எவ்வாறு அமைந்தது என்று பார்க்கலாம். බොහොම සාර්ථක වෙනද වෙනදා වගේම හොඳ තීන්දුව අරන් කැබිනට් සාකච්ඡාව ගියා. එතකොට මේ ආපු නැති කට්ටිය ආවද? නෑ, ඉතින් ආපු දැන් අලුත් ඇමතිවරු පත් කරලා ඉන්නවා. ඒ අය තමයි ඒ අමාත්‍යංශුණියෙන් කතා කරේ. දැන් මොකද වෙන්නේ අත්‍තරම ආණ්ඩුවට? දැන් ආණ්ඩුව බොහොම කරදරකාරීන්ගෙන් තොරව බොහොම සාර්ථක ආණ්ඩුවක් ශක්තිමත් ආණ්ඩුවක් ගිනියන කටයුතු කරනවා. இன்றைய தினம் வளமை போன்று சுமூகமான முறையிலே இந்த கூட்டம் நடைபெற்றது. புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் தமது அமைச்சர்கள் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்தார்கள். எந்தவித பிரச்சனையுமின்றி வெற்றிகரமான அரசாங்கம் ஒன்றை நடத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம். 2020 ஆகஸ்ட் மாதம் வரை இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் என்பதாக அவருடைய கருத்து மையப்படுத்தப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தின் பொழுது எந்த மறுசீரமைப்புக்கான அரசியல் சபையினுடைய கூட்டத்தின் பொழுது எந்த வகையான தீர்மானங்களும் எட்டப்படாத நிலையில் இன்றைய தினம் மீண்டும் அந்த சபை கூடவிருக்கிறது. அதன் பொழுது பல்வேறு தீர்மானங்கள் எட்டப்படும் என்பதாக அனைவரும் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோலவே நாளை 26ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியுடைய செயற்குழு கூடவிருக்கிறது. இன்றைய தினத்திலும் தீர்மானங்கள் எட்டப்படாத பட்சத்தில் நாளைய தினம் வாக்கெடுப்பின் பொழுது இறுதி தீர்மானத்திற்கு வருவோம் என்பதாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் தெரிவித்திருந்த கருத்துக்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வகையான தீர்மானங்கள் வளாகத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்திலேயே மதஸ்தலங்களை அமைப்பதற்கு முடியும். பிரதி போலீஸ் அதிபர் மாணவர்களிடம் தெரிவிப்பு என்ற தலைப்பிலிருந்து செய்தி வெளியாகி இருக்கிறது. யாழ் பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்திலேயே மதஸ்தலங்களை அமைக்க முடியும். இதற்கு பல்கலைக்கழக மேலிடத்திலிருந்து அனுமதி கிடைக்க வேண்டும். அதுவரை மாணவர்கள் எவ்வித முரண்பாடு நிலைக்கும் செல்லக்கூடாது என்று வவுனியா பிரதி போலீஸ் அதிபர் மாணவர்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். வவுனியா வளாகத்தில் புத்தர் சிலையை வைப்பதற்கு சிங்கள மாணவர்கள் நேற்று முன்தினம் முயற்சிகளை மேற்கொண்ட போது வளாக நிர்வாகத்தினால் அது தடுத்து நிறுத்தப்பட்டு மாணவர்களால் கொண்டுவரப்பட்ட விகாரை வடிவமைக்க கையகப்பட்டது. எனவே இதனையடுத்து சிங்கள மாணவர்கள் வீதியில் நின்றவாறு வளாகத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றும் பீடாதிபதிகள் விரிவுரையாளர்களுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வவுனியா வளாகம் காலவரையில் இன்று மூடப்பட்டுள்ளதாக முதல்வர் கலாநிதி டி மங்களேஸ்வரன் உத்தரவிட்டிருந்ததுடன் விடுதியில் உள்ள மாணவர்களை அனைவரையும் வெளியேற்றுமாறும் அறிவித்திருந்தார். இந்நிலையில் பூங்கா விடுதியில் அமைந்துள்ள வளாகத்தில் நிர்வாக கட்டிடத் தொகுதியில் சூழ்ந்து கொண்ட சிங்கள மாணவர்கள் உத்தியோகர்களை வெளியேற விடாமல் தடுத்திருந்தனர். இதனால் முதல்வர் போலீசாருக்கு அறிவித்து உத்தியோகர்களை பாதுகாக்க வெளியேற ஏற்பாடு செய்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக நேற்று காலையிலிருந்து நிர்வாக கூட்டத்திற்கு அமைந்த கட்டிடத் தொகுதியில் அமைந்துள்ள பகுதியை சூழ்ந்து கொண்ட மாணவர்கள் தாம் கொண்டு வந்த ஆலய வடிவிலான கூட்டினை தருமாறு கோரி வீதியோரத்தில் அமர்ந்திருந்தார்கள். இதன்போது வவுனியா பிரதி போலீஸ் அதிபர் அடங்கிய போலீஸ் குழுவும் வளாகத்திற்கு முதல்வருக்கு இடையிலான ஒரு மணி நேரம் சந்திப்பு இடம்பெற்றதன் பின்னர் மாணவர்கள் சந்திக்க வவுனியா பிரதி போலீஸ் அதிபர் வளாகத்தில் மதஸ்தலங்களை அமைப்பதற்கான ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமைக்க முடியும் எனவும் இதற்கு பல்கலைக்கழகத்தின் அனுமதியை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதாக அவர் தெரிவித்ததாக அந்த செய்தியை நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் வெளியான செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையில் நாங்கள் ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. எரிபொருள் விலையில் உடன் மாற்றம் இல்லை என்பதாக அர்ஜுன் நடத்துவங்க அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து இங்கே காணப்படுகிறது. எரிபொருட்களின் விலையை உடனடியாக அதிகரிக்கும் திட்டம் ஏதும் கிடையாது என பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் அர்ஜுன் நடத்துவங்க நேற்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் உறுதியளித்திருக்கிறார் என தெரிய வருகிறது. நேற்றைய அமைச்சரவைக் கூட்டம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறந்தலைமையிலான ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்று இதன்போது எரிபொருட்களின் விலையை அதிகரிக்குமாறு என்று
அதிகரிக்குமா என்ற கேள்வியை அமைச்சர்கள் சிலர் முன்வைத்திருந்தார்கள். இதற்கு பதிலளித்த போதே அமைச்சர் ராஜநடத்தங்க தற்போதைய நிலையில் அதிகரிக்கும் திட்டம் இல்லை என பதிலளித்திருக்கிறார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பாரிய இழப்பை சந்தித்து வருகின்ற போதிலும் எரிபொருட்களின் விலையை அதிகரித்து பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டம் கிடையாது என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை எரிபொருள் விலையை தீர்மானிப்பதற்காக எரிபொருள் விலை சூத்திரம் ஒன்றை அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக சில கருத்துக்கள் வெளியாகியிருந்த போதிலும் அப்படியான எந்த ஒரு விடயமும் இடம்பெறவில்லை என்பதான செய்தி இன்றைய பத்திரிகைகளூடாக நாங்கள் தெரியக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழக முகாம்களிலிருந்து 1110 குடும்பங்கள் யாழ் திரும்பின, 25 குடும்பங்களுக்கு வீடுகள் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து போர் காரணமாக தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்து தமிழக முகாம்களில் வாழ்ந்த 1110 குடும்பங்கள் இதுவரை யாழ்ப்பாணம் திரும்பியிருக்கின்றார்கள். இவர்களில் தெரிவு செய்யப்பட்ட 25 குடும்பங்களுக்கு சுமார் 6 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட உள்ளதாக யாழ் மாவட்ட செயலாளர் என் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து மீள யாழ்ப்பாணம் திரும்பியவர்களை பதிவு செய்வதற்கான நடவடிக்கை ஒன்றை மீள் குடியேற்ற அமைச்சு மேற்கொண்டு வருகிறது. இதற்கமைய நேற்றைய தினம் காலை தமிழக முகாம்களிலிருந்து யாழ்ப்பாணம் திரும்பியவர்களை பதிவு செய்ய நடவடிக்கை இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட போதே யாழ் மாவட்ட செயலாளர் என் வேதநாயகன் விடை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்தியாவிலிருந்து மீள நாடு திரும்பியவர்களில் 1100 மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளனர். அவர்களில் மிகவும் வறிய நிலையில் காணியற்றவர்களாக 80 குடும்பங்கள் பதிவு செய்துள்ளன. இந்நிலையில் அவர்களில் தெரிவு செய்யப்பட்ட 25 குடும்பங்களுக்கும் வீடுகளை அமைத்துக் கொடுக்க டோக்கியோ சுப சிமந்து நிறுவனம் அனுமதி வழங்கியிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் இப்போது இன்றைய தினக்குரல் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதல் பகுதியிலான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்றைய தமிழ்மிரர் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பழையில் 35 அடி ஆழமான பதுங்கு குழி என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் யுத்த காலத்தின் போது பயன்பட்டதாக தெரிவிக்கப்படும் பதுங்கு குழி ஒன்று பாதுகாப்பு பிரிவினால் பழைய அரசங்கணி பகுதியில் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்த செய்தியை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தமிழ்நாடு பத்திரிகையுடைய உட்பக்கத்தில் உள்ள செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பழமையான கட்சுரங்க பாதையில் வெடிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரபலமானதும் வரலாற்று சிறப்புமிக்கதுமான கடுகண்ணாவை கட்சுரங்கத்தில் திடீரென வெடிப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் குறித்த பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதோடு குறித்த வெடிப்பை சீர்படுத்தும் வரை தற்காலிக அணை கொடுத்து பாதுகாப்பு வழங்கப்படலாம் தெரியப்படுகிறது. அதே போல குறித்த கருங்கலில் ஏற்பட்டுள்ள வெடிப்புக்கு அப்பால் சுரங்கத்தின் அடிப்பகுதியிலும் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதையும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தேசிய கட்டிட ஆய்வு நிலையம் தொல்பொருள் நிலையத்திற்கு அதிகாரிகள் ஆகியோருக்கு தெரிவித்திருக்கிறது. எனவே தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது குறித்தான கவனம் செலுத்தப்பட தெரிய வருகிறது. எனவே 1828 முதல் 1830 காலப்பகுதியில் இந்த சுரங்கம் அமைக்கப்பட்டமை விசேடாம்சம் என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அதுபோல பிரசன்ன நவமணி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியோடு இணைந்த விடயங்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். பலஸ்தீன் சென்ற தூதுக்குழு திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரம் தொடர்பாக நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதன் பொழுது பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அரசாங்கம் இதற்கு விளக்கம் கூற வேண்டும் என்பதாக அவருடைய கருத்து மையப்படுத்தப்பட்டதனால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல் குட்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே இந்த குழு அங்கு சென்றதாகவும் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பாலஸ்தீனுக்கு சென்ற இலங்கையின் தூதுக்குழுவில் திருப்பப்பட்ட சம்பவம் தொடர்பில் வெளிவகார அமைச்சும் பாராளுமன்றமும் இஸ்ரேலிடம் விளக்கம் கூற வேண்டும் என்றும் கொழும்பு மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பாலஸ்தீனில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் பங்கேற்ற இலங்கையிலிருந்து சென்ற தூதுக்குழுவினர் ஜெருசலத்தில் உள்ள அலன்பி எல்லையில் தடுத்து திருப்பி அனுப்பிக்கப்பட்டுள்ளமை மற்றும் இலங்கையிலிருந்து பலஸ்தீன் செல்வதற்காக விண்ணப்பித்த தூதுக்குழு இஸ்ரேலினால் விசா அனுமதி மறுக்கப்பட்டமை உட்பட ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினருடைய இந்த கருத்தோடு இருந்ததாக பலரும் அங்கு இணைந்திருந்த அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பலஸ்தீனுக்குள் செல்ல இன்னும் ஒரு நாட்டில் அனுமதியை பெற வேண்டிய அளவுக்கு பாலஸ்தீனுக்கான உரிமை மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்த செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் கார்ட்டூன் சித்திரங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்தினுடைய கார்ட்டூன் இப்படி சொல்கிறது. வீரகேசரி பத்திரிகையினுடைய கேலி சித்திரமானது பின்வருமாறு அமைந்திருக்கிறது. குறிப்பாக இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்து தொடர்பான ஒரு செய்தியாகவே காணப்படுகிறது. சீனாவினுடைய ஆதிக்கம் இலங்கையில் அதிகரித்து வருகிறது என அதனை மையப்படுத்தியதான ஒரு செய்தியாகவே அது காணப்படுகிறது. லங்காதீப சுவாரிஸ் கார்ட்டூன். லங்காதீப சுவாரிஸ் கேலி சித்திரமானது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதாக முன்னர் பலரும் கோஷங்கள் எழுப்பி வந்தார்கள். அந்த வகையிலே அதில் குறிப்பதாக பாராளுமன்ற வாசுதேவ நாணயக்கர் முக்கியமான ஒருவர். தற்பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையினை ஒழிக்கக்கூடாது என்பதாக அவருடைய கோஷம் அமைந்திருக்கிறதாக இருக்கிறது. அதுபோலவே கம்யூனிஸ்ட் சிந்தனைகளை தற்பொழுது அவர் ஒரு குப்பை கூடையில் இட்டுவிட்டு செல்வதாகவே அந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது. இன்றைய லங்காதீப கார்ட்டூன்.
லங்காதீப பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் பின்வருமாறு அமைந்திருக்கிறது. குறிப்பாக பிரதமர் ரஞ்சன் ராமநாயக்கை மையப்படுத்தியதாக காணப்படுகிறது. இன்னும் தற்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மறுசீரமைப்பு குறிப்பு விரிவாக பேசப்படுகிறது. அதற்குள் கட்சியினுடைய தலைமைத்துவம் மாற்றப்பட வேண்டும் என்பதாக இவர் பலமாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். இந்த நிலையில் இவ்வகையான கருத்துக்களை தெரிவிப்போருக்கு தூக்கு கயிறு தயாராக இருக்கிறது என்பதாகவே அந்த கேலி சித்திரம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் மிரர் காட்டும் இறுதியாக நாங்கள் தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்தை பார்ப்போமாக இருந்தால் தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய கேலி சித்திரமானது பின்வருமாறு அமைந்திருக்கிறது. அதுவும் தற்பொழுது ஊடகங்களில் வெளியாகின்ற செய்திகள் தொடர்பாக மக்கள் பீதியடைந்திருக்கிறார்கள். அதாவது பொய் பிரச்சாரங்கள் ஊடகங்களின் மூலம் மேற்கொள்ளப்படுவதாகவும் ஊடக அந்த அரசியல்வாதிகள் பொய்யான பிரச்சாரங்களை ஊடகங்களில் மேற்கொள்வதாகவுமே அந்த கேலி சித்திரம் முன்னிலைப்படுத்தி திவையின பத்திரிகையினுடைய காட்டும் திவையினுடைய பத்திரிகையினுடைய கேலி சித்திரமும் பிரதமர் ரஞ்சன் ராமநாயக்கை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கிற நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மை காலமாக அவர் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கிரிக்கெட் சபையில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பிலே வெளிக்கொண்டிருந்தால் அது தொடர்பாக தெளிவாக பேசியிருந்தார். எனவே அதனை மையப்படுத்தியதாகவே அந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது. அடுத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையுடைய காட்டும் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய கேலி சித்திரமானது ஜேவிபியினரை மையப்படுத்தியதாகவே அந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது. அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த காலங்களில் இலங்கையிலே போர் இடம்பெற்ற காலத்தில் அவர்கள் அதற்கு வழிகாட்டியாக அதற்கு ஊக்கம் கொடுத்தவர்களாக காணப்பட்டார்கள். தற்பொழுது சர்வதேச யுத்தங்களுக்கு அவர் எதிர்ப்பினை வெளியிடுவதாகவே அந்த கேலி சித்திரம் காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் விளையாட்டு செய்திகள் தொடர்பில் கவனம் செய்தலாம். நேற்றைய தினம் முக்கியமான ஒரு போட்டி நடைபெற்றிருந்தது. அதாவது தொடர்ச்சியாக தோல்வியினை சந்தித்து வருகின்ற மும்பை இந்தியன்ஸ் அணி நேற்றைய போட்டியிலாவது வெற்றிகரமா என்ற எதிர்பார்ப்போடு இந்த போட்டி நடைபெற்றிருந்தது. ஐபிஎல் தொடரை பொறுத்தவரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளான போட்டியாக இந்த போட்டி நடைபெற்றிருந்தது. எனவே நாணய சுழற்சியை பொறுத்தவரைக்கும் வெற்றி பெற்றிருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தார்கள். எனவே இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் முதலில் துடுப்பெடுத்து ஆடுவதற்காக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் களமிறங்கியிருந்த போதிலும் அவருடைய துடுப்பாட்டம் பெரிதாக சோபிக்கவில்லை. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் யாதவ் 34 ஓட்டங்களோடு ஆட்டம் எடுத்திருந்தார். அதே போல இறுதியாக வணிகமும் அவர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக சிகர் தவான் மற்றும் கென் வில்லியம்சன் ஆகியோர் துடுப்பெடுத்து ஆடிந்தார்கள். கென் வில்லியம்சன் 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் எடுத்தார். ஏனைய வீரர்களாக யூசுப் அதன் 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ஏனைய வீரர்கள் சிறப்பாக துடுப்பெடுத்து ஆடவில்லை. எனவே 20 ஓவர்கள் நிறைவில் 118 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. எனவே 5 போட்டிகளில் விளையாடி இருக்கின்ற மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு போட்டியில் மாற்றம் வெற்றியினை பெற்ற நிலையில் 6வது போட்டியில் இலகுவாக வெற்றியடையும் என்ற எதிர்பார்ப்போடு தங்களுடைய துடுப்பாட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். எனவே இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் 119 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. எனவே இந்த இலக்கை நோக்கி துடுப்பெடுத்து ஆடிய மும்பை அணியை பொறுத்தவரைக்கும் அவர்கள் மொத்தமாக 87 ஓட்டங்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இந்த போட்டியில் தோல்வியினை தழுவிக்கொண்டார்கள். 31 ஓட்டங்களான எனவே இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் சூரியகுமார் யாதவ் மாத்திரம்தான் மும்பை அணி சார்பாக 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஏனைய வீரர்கள் எவரும் சிறப்பாக துருப்படுத்தாடவில்லை மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக. எனவே மும்பை இந்தியன்ஸ் அணி பொறுத்தவரைக்கும் தற்போது தங்களுடைய 5வது தோல்வியையும் சந்தித்திருக்கிறது. இந்த அளவில் இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். இன்று நிகழ்ச்சி நடந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மூர்த்தி உங்களுக்கும் நன்றி. நன்றி பிரசன்ன. வணக்கம்.